தீபாவளி விடுமுறைக்கு சொந்த ஊர் சென்றவர்கள் பேருந்துகளிலும் கார்களிலும் சென்னை வர தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணா வழங்கிய கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தீபாவளி பண்டிகை கொண்டாட்டத்திற்காக சென்னையிலிருந்து வெளியூர் சென்றிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இன்றைய தினம் சென்னைக்குள்ளாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் பணிபுரியக்கூடிய வெளியூரை பூர்வீகம் கொண்ட மக்கள் தங்களது சொந்த ஊர்கள் சென்றுவிட்டு தற்போது பேருந்துகள் வாயிலாகவும் சொந்த வாகனங்களான கார் வேன் போன்றவை வாயிலாகவும் சென்னைக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையின் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பெருங்கள்ளத்தூரில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். விடுமுறை முடிந்து மக்கள் சென்னைக்குள்ளாக வரும்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது இயல்பானது ஒன்றாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தற்போது மழை பெய்து வருகிறது. மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பொதுமக்கள் சென்னைக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். பேருந்துகள் வாயிலாகவும் குறிப்பாக அரசு விரைவு பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகள் வாயிலாகவும் தங்களது சொந்த வாகனங்களான கார், இருசக்கர வாகனங்கள், வேன்கள் போன்ற வாயிலாகவும் பொதுமக்கள் சென்னைக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் திங்கட்கிழமை வேலை நாளாக இருக்கக்கூடிய காரணத்தினால் 4 நாட்கள் தொடர் விடுமுறைக்கு பிறகாக இன்றைய தினத்தை குறிவைத்து வெளியூர் சென்றதை ஒட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக தற்போது சென்னைக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் கடந்த 2 நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. அது மட்டுமல்லாது வெளியூர் சென்றிருக்கக்கூடிய மக்கள் 2-3 நாட்கள் கழித்து சென்னைக்குள்ளாக வருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் ஏராளமான பொதுமக்கள் சாறை சாறையாக தற்போது பேருந்துகள் வாயிலாகவும் சொந்த வாகனங்கள் வாயிலாகவும் சென்னைக்குள்ளாக வரக்கூடிய ஒரு காட்சித்தனம் பார்த்து வருகிறோம். இதன் காரணமாக ஏற்கனவே குறுகலான சாலையாக இருக்கக்கூடிய பெருங்குளத்து பகுதி தற்போது பரபரப்பான ஒன்றாக மாறியிருக்கிறது. பெருங்குளத்தூர் மட்டுமல்லாது தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், மீனம்பாக்கம், கிண்டி போன்ற வழி நெடுகிலும் இருக்கக்கூடிய இடங்கள் போக்குவரத்து நெரிசல் மிக்க இடங்களாக இன்றைய தினம் தற்போது மாறியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து காலை 9-10 மணி வரையில் ஏராளமான பொதுமக்கள் பேருந்துகள் வாயிலாகவும் வாகனங்கள் வாயிலாகவும் சென்னைக்குள்ளாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது ஏராளமானோர் சென்னைக்குள்ளாக வந்து தங்களது அன்றாட பணியை விடுமுறைக்கு பிறகு தொடங்க வேண்டும் என்ற ஆவல் காரணமாக ஒட்டுமொத்தமாக இன்றைய தினமே சென்னைக்குள்ளாக படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணன்.